கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 8:9-10 வாசிப்போம். அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 8:9-10. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தான். அவன் மந்திரத்தினால பெரிய காரியங்களை செய்தான். அப்படினால் அவனுக்கு பெயர் தேவனுடைய பெரிதான சக்தி என்று அவனுக்கு ஒரு பெயர் இருந்தது. தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று சொல்லி அவனை எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்து வந்தார்கள். தேவனுடைய பெரிதான சக்தினா என்ன? அது அந்த ஜனங்கள் விளங்கி கொள்ளல. அவங்களுடைய அறிவுல அவங்க நினைச்சது தேவனுடைய பெரிதான சக்தினா பெரிய பெரிய காரியங்களை செய்வதல், இல்லாவிட்டால் அற்புதங்களை செய்தல், இல்ல ஒருத்தனை சாகடிக்கிறது, ஒருத்தனை எழுப்புறது, மந்திரத்தினால மாயத்தினால இந்த பிசாசின் ஆவிகளை வச்சு பல காரியங்களை நிகழ்த்துகிறது. அது ஒரு வித்தை, அது ஒரு கலை. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதை கண்டு இன்னைக்கும் கூட நம்முடைய ஜனங்கள் பிரமிக்கிறார்கள். இன்னைக்கு ரோட்ல எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மந்திரவித்தக்காரங்க மாயவித்தக்காரங்கெல்லாம் மோடி வித்தெல்லாம் கட்டுவாங்க. திடீர்னு ஒருத்தனை துண்டு துண்டா வெட்டி போடுவாங்க. திருப்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது என்ன செய்யும்? சேர்ந்துடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தனை படுக்க வச்சு துணியை வச்சு மூடுவாங்க. அப்படியே அது என்ன செய்யும்? மேலே எழும்பும். இப்படிலாம் நீங்க பார்த்துருக்கலாம், அதிசயப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் செஞ்ச உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ஒரு பெரிய சக்தின்னு என்ன செய்யறோம்? அது நினைக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் கூட ஒரு சிலர் பின்மாற்றத்தில் போகும்போது தானாகவே இவங்க எங்க போயிடுறாங்க? இந்த மந்திர சக்திகள்கிட்ட போய் விழுந்துடுறாங்க. சவுல் ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன். அவனுக்கு தேவனிடத்திலிருந்து சில காரியங்களில் இவன் பின்மாறி போன பொழுது பதில் கிடைக்காமல் போனது. அந்த பதில் கிடைக்காத பட்சத்தில் இவனுக்கு எப்படி ஆயினும் ஒரு ரிசல்ட் கிடைக்கணும், அதுக்காக அலைஞ்சான். எங்கேயுமே கிடைக்கலன்னு எங்க போயிட்டான்? அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி போனான். அவ பாருங்க, அப்படியே புகையை போட்டு மந்திர சக்தியில நான் ஒருவனை பார்க்கிறேன், யாரு? ஒரு சால்வையை மூடிக்கொண்டு ஒருவர் வருகிறார் அப்படின்னா உடனே இவன் சொல்றான், ஆமாமா அது யாருதான்? சாமுவேல் தான். என்னன்னு கேளுங்க. உடனே அவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட எங்க இருப்பாய்? பாதாளத்துல இருப்பாய். முடிஞ்சு போச்சா? அந்த அதிசயமான சக்தி சொன்ன வார்த்தை என்ன? இன்றைக்கு என்னோட கூட நீ எங்க இருப்ப? அதுதான். ஆனா ஏசு சொன்ன வார்த்தை என்ன? சிலுவையில் ஏசு சொன்ன வார்த்தை என்ன? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய். எது மேனால சக்தி? யோசிச்சு பாருங்க. அந்த அஞ்சனம் பார்க்கிற அந்த வல்லமையின் மூலமாக கிடைத்த பதில் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்தது? அவனுக்குள்ளே அந்த ஆவிகளுடைய போராட்டம் என்ன நடந்தது? அந்த வயதான வயது முதிர்ந்த மனுஷன் எழும்பி வருகிறான்னு சொன்னானே, அவர் சொன்ன வார்த்தை என்ன? எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா சொல்றார், இன்றைக்கு நீ வந்து நீ என்னோடு கூட இருப்பாய். அதுதான் அவனுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை. 1 Samuel 28 நாம் இதை பார்க்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு இந்த காரியத்தை செய்தபடினால் எல்லாம் அவனுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு தான் அங்கே அந்த நபர் மறைகிறதாக பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எவ்வளவு தெளிவா இருக்கு! 1 Samuel 28:19 இருக்கு, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் எங்க இருப்பீர்கள்? என்னோடு கூட இருப்பீர்கள். எங்க இருக்காரு? அவர் பூமிக்குள்ள இருந்து வெளியே வருகிறதா? பூமிக்குள்ள இருந்து. 13 பூமிக்குள்ள இருந்து. ஆனா இயேசுனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்ப எது பெரிதான சக்தி? பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற வல்லமைகள் பேசுகிறது பெரிதான சக்தியா? ஒரு மனிதனை, ஒரு கள்ளனை ஒரு செகண்ட்ல மேல கொண்டு போய் சேர்த்து என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாயின்னு சொல்றது பெரிதான சக்தியா? எது எது பெரிதான சக்தி? இன்றைக்கு பைபிள் ஸ்டடி சக்திகளை குறித்து நாம் படிக்க போறோம்.
சக்தி. உலகத்தில் சொல்லுவாங்க சக்தின்னு சொல்லி, சக்தி பராசக்தி ஆதிபரா சக்தி. நான் ஒரு பிசாசை துரத்தும் போது நீ யாருன்னு கேட்டேன், நான் சக்தின்னுச்சு. அடுத்த ஆவிய கேட்டா நான் வந்து பராசக்தின்னுச்சு. இன்னொரு ஆவிய கேட்டேன், அது ஆதிபராசக்தி. சக்தி நார்மல், பராசக்தி அதோட வெயிட் கூடுனது. ஆதிபராசக்திங்கிறது என்னது, ஸ்டார்டிங்ல இருந்த அந்த வல்லமையான சக்தி, அதான் விழுந்து போன வல்லமை. ஆனா இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற சக்தி, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி வந்து சக்தி தான். சக்தின்னு சொன்ன உடனே நீங்க வேற சக்தியை நீங்க நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. எபிலிட்டி, நமக்குள்ள இருக்கிற வல்லமை, நமக்கு இருக்க வேண்டிய சக்தி, நமக்கு இருக்க வேண்டிய வல்லமை, இதை நாம் இன்னைக்கு விளங்கி கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நம்மில் அநேகருக்கு தங்களுடைய சக்தி தெரியல, தங்களுக்குள்ள இருக்கிற பலனையும் பத்தி அவங்களுக்கு தெரியல. ஒரு மனுஷன் வந்து கோதுமையை ஒரு இடத்துல வச்சு திராட்சை ஆலைக்கு அடுத்து வைத்து போர் அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவனிடத்துல வந்து கர்த்தர் பேசுகிறார், பேசிட்டு கடைசியில் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த சக்தியோடு இந்த பலத்தோடு என்ன செய், நீ போங்கிறார். அவனுக்கு தனக்கு இந்த பலன் இருக்குங்கிற நம்பிக்கையே இல்லை. இவன் சொல்றான், கர்த்தர் என்னோடு இருந்தா ஏன் இப்படிலாம் நடக்கு, எங்களோடு இருந்தா ஏன் இப்படி நடக்குன்னு கொஸ்டின் தான் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ. அந்த பலம் தான் சக்தி. ஆண்டவர் ஒரு ஒண்ணுமில்லாத மனிதனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், சக்தியை கொடுக்கிறார். நமக்கு இருக்க வேண்டிய சக்தி என்ன, நமக்கு இருக்கக்கூடாத சக்தி என்ன, அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர் 3:12 அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. ஒரு சப்பாணி நடக்கிறான். அந்த இடத்துல பேதுருவினுடைய வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலர் 3:12 பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலாவது எங்கள் சுயபக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? பாத்தீங்களா, சுயசக்தியினால ஒரு சப்பானியை நடக்க வைக்க முடியாது. இன்னைக்கு அநேக போதகர்கள் சில காரியங்கள் நடந்த உடனே தாங்கள் செய்ததாக தான் சொல்றாங்க. தாங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு சப்பானி என்ன செய்ய முடியாது, நடக்க வைக்க முடியாது. அவன் தான், அதனால தான் அவன் பவுல் பேதுரு அழகாக சொல்றாரு, நீங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்களே, அவர் கேட்கிறாரு, இஸ்ரவேலரே என்ன ஆச்சரியப்படுறீங்க, இது எங்க சுய சக்தினாலும் நடக்கல, எங்களுடைய சுய பக்தியினாலும் நடக்கல, இது தேவனுடைய சக்தி, இயேசுவின் நாமத்தில் உள்ள சக்தி. நமக்கு இருக்கிற சுய சக்தியில ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மனுஷன் தன்னுடைய வெயிட்டை தாண்டி ஒரு லிமிட் வரைக்கும் தூக்கலாம், அதுக்கு பிறகு அவனால என்ன செய்ய முடியாது, தூக்க முடியுமா, தூக்க முடியாது. இந்த பழு தூக்குற போட்டியை பாருங்க, வெயிட் லிப்ட் அடிக்கிறாங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல அவனால தூக்க முடியாது. அப்படி வைராக்கியத்துல ஜெயிக்கணும்னு தூக்கும் போது நீங்க அதை பார்த்துருந்தே உங்களுக்கு இதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு லிமிட்டை தாண்டி அவன் வெயிட் அடிக்கிறான்னு சொன்னா, அந்த சக்தியை தாண்டி அவன் பலனை எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு செய்யறான்னு சொன்னா, ஒரு சிலருக்கு இந்த கை காலில் இருக்கிற தசையெல்லாம் என்ன செய்யும், கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா, அந்த மசில்ஸ்ல அப்படி கிழிஞ்சிரும். கால் தொடையில் உள்ள மசில்ஸ் என்ன செய்யும், அப்படி கிழிச்சிரும். அந்த வெயிட் கூடும் போது அவ்வளவுதான் அதனுடைய சக்தி. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கெல்லாம் இன்ஜின் வாங்கி வைக்கிறீங்க, மோட்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மோட்டர் வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த மோட்டர்ல சைட்ல போட்டிருப்பான் என்னது, ஹெச்பி அப்படின்னா, ஹெச்பினா என்ன, ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்னா ஒரு குதிரைக்கு இவ்வளவு சக்தின்னு ஒரு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். குதிரை திறன், அதனுடைய அர்த்தம் வந்து என்னது, இத்தனை குதிரை திறன், இத்தனை குதிரையுடைய வேகம் அதுல இருக்குன்னு அர்த்தம். ஹாஃப் ஹெச்மா, ஒன் ஹெச்மா, 3 HP அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா குதிரை திறன் கூட 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 அதனுடைய வேகம் கூட, கரண்ட் கூட, டீசல் கூட, எல்லாமே என்ன செய்யும், கூடும், அதனுடைய செயல்பாடும் கூடும். நமக்கு எத்தனை குதிரை திறன் இருக்குன்னு தெரியாது. ஆனா சுயசக்தியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சுயசக்தியை வச்சு இந்த பாய தூக்கிறது கூட ஒரு சிலருக்கு முடியாது. ஒரு சில சகோதரிகளுக்கு ஒரு கூடம் தண்ணியை தூக்கிட்டு வர்றது கூட முடியாது. இந்த சுயசக்திங்கிறத வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை வச்சுக்கிட்டு எல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்குதா முடியாது. ஒரு காலத்துல எல்லாம் முடியும்னு சொன்னவங்க
ஒரு லிமிட்டுக்கு பிறகு ஒண்ணுமே முடியாதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அதனால சுயசக்தி நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான சக்திகளை நான் சொல்றேன். நமக்கு வேதத்துல சில சக்திகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எல்லாரும் அவனை மெச்சிக்கொண்டிருந்தார்கள். அவனுக்கு முன்னால யார் வந்து நின்னா? பிலிப்பு வந்து நின்னான். பிலிப்பு வந்து நின்றுட்டு இவன் செஞ்ச மந்திர மாய வித்தையெல்லாம் ஒரு செகண்ட்ல பீட் பண்ணிட்டான். ஒரே செகண்ட் தான். பிலிப்பு வந்து நின்ன உடனே இவன் வந்து நைட்லாம் பூஜை நடத்தி ரத்தம் சிந்தி விரதம் இருந்து பல விதங்கள்ல செஞ்சுதான் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு வந்தான். யாரு? சீமோன். ஆனா பிலிப்பு வந்தான் ஏசுவின் நாமத்துல அப்படின்ன உடனே சப்பானி எழுந்துட்டான், நடந்துட்டான். ஏசுவின் நாமத்துல அப்படின்ன உடனே திமிர்வாதக்காரன் எழுந்திரிச்சு போயிட்டான். இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒரு பவர் இருக்கா? வாசிங்க அப்போஸ்தலர் 8:7-8 வசனம். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். எப்படி? அசுத்தாவி இவனை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சது. திமிர்வாதக்காரர் சப்பானிகள் வரிசையா சொல்ல சொல்ல இயேசுவின் நாமம் 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 உடனே போய்கிட்டே இருக்கு. ஒன்னு ஒன்னும் இவன் பார்த்தா என்னடா இது, பூஜையும் பண்ண மாட்டேங்கிறான், ரத்தமும் சிந்த மாட்டேங்கிறான், விரதமும் இருக்க மாட்டேங்கிறான், இரவு நைட் பூஜை அந்த பூஜை இந்த பூஜை ஒண்ணுமே பண்ணல, சும்மா ரோட்ல நின்றுட்டு இயேசுவின் நாமம் நினைச்சிடறான் சொல்றான். அப்ப இதை விட நம்மளை விட இவன் பவர்னு அவன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஞானசானம் எடுத்தான். விசுவாசித்து சீமோன் ஞானஸ்தானம் பெற்றான். அதனால நமக்கு இந்த சக்தி, இந்த இயேசுவின் நாமத்துல நடந்த இந்த காரியங்கள் சுயசக்தியினால் கிடையாது. யார் பேசுறா அப்படின்னா நம்ம இதுல பேர் போட மாட்டோம். ஏன் தெரியுமா? பேசுகிறது நீங்கள் அல்ல, யாரு? ஆவியானவர். வரங்கள் வல்லமைகளுக்கெல்லாம் கிப்ட். வரங்கள் வல்லமைகள்லாம் என்னது? கிப்ட். கிப்ட்னா என்ன? அப்படி சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? இலவசம். இலவசமா கிடைச்சது. அதனாலதான் மத்தையில 10:10 இயேசு பேசும் பொழுது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் தெளிவா சொல்றாரு. அது தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய கிப்ட். கிப்ட்லாம் சொல்லக்கூடாது. கிப்ட்ங்கிறது அர்த்தம் என்ன? இரவல். ஓசிக்கு கொடுத்திருக்கிறார். அதான் உண்மை. கரெக்டானா? ஓசிக்கு கொடுத்திருக்கிறார். இலவசமாக உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார். நீ அதை வந்து பிசினஸா மாத்த கூடாது. அதை ஓம் பேர் புகழுக்கு நினைச்ச கூடாது, யூஸ் பண்ண கூடாது. உன்னுடைய சுய சக்தியினாலேயோ இல்லாட்ட சுய பக்தியினாலேயோ நடந்ததாக நீ வெளியே சொல்லக்கூடாது. அதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய கான்செப்ட். அடுத்து சுய சக்தி. சுயங்கிறது நமக்குள்ள இருக்கவே கூடாது. இயேசு சொல்றாரு, நான் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் கிரியை செய்யவில்லை. இயேசுனுடைய வார்த்தை இதுதான். எங்கேயாவது அவர் வந்தார்னா அவர் சொல்றார், நான் சுயமா வரல. ஏதாவது பேசினா அவர் சொல்றார், நான் சுயமா என்ன செய்யல, பேசல. ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டார்னா அது அவர் சொல்றாரு, நான் சுயமாய் செய்யவில்லை. எனக்கு பைபிள்ல படிச்சு ஒரு சில வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் ஒருத்தனை குணமாக்குறாருனா கூட பார்வை அடைவாயாக அப்படின்னு சொல்றது கூட அவருடைய வசனத்தின்படி பாத்தீங்கன்னா பிதா சொன்ன பிறகுதான், இல்லாட்ட பிதா அதை செஞ்ச பிறகுதான் அதை செய்யறாராம். கானாவூர்ல அம்மா வந்து சொல்றாங்க, அவங்களுக்கு ரசம் குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு. உடனே இவர் என்ன செய்யலாம்? ரசம் உண்டாக கிடவுரு அப்படின்னு என்ன செய்யும்? அது பாட்டுக்கு ஆதிசியன் ஊற்று மாதிரி எங்க வந்துடும்? ஒரு சைடுல கல்யாண வீட்டுல இருந்து ரசமா பிச்சுக்கிட்டு வந்துடும். வராதா? நிச்சயமா வரும். ஆனா இவருடைய இவருக்கு வெயிட் பண்ணா தெரியுமா? அதை யார் செய்யணும்? ஃபர்ஸ்ட் பிதா செய்யணும். வாசியுங்கள் யோவான் 5:19 வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். இந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் அவர் செய்ய ஆட்டார். 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புவீர்களாக அப்படின்னு பிதா சொன்ன பிறகுதான் குமாரன் என்ன செய்வாரு? அத சொல்லுவாரு. அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே
செய்கிறார். லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அவர் சொல்றதுக்கு மேல யார் சொல்றாத? அதனாலதான் நீங்கள் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ஆம் என்றும் ஆமேன் என்றும் திருவுளம் பற்றுகிறார். அப்படி ஒரு ஜெபம் இருந்தா தான் கரெக்டா போகும். பிதா என்ன செய்யறாரோ அதை மட்டும் தான் ஏசு செய்வார். அதனாலதான் சில இடங்களில் அற்புதங்களை செய்ய சொன்னாங்க. அதை செய்ய இதை செய்யன்னு சொன்னாங்க. ஏசு அந்த இடங்களில் அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போனது காரணம் அவிசுவாசம் சொல்லியிருக்கு. இன்னொரு காரணம் யாரும் செய்யல அந்த இடத்துல. பிதா அற்புதம் செய்யவில்லை, அமைதியா போயிட்டாரு. அதனால நாம வந்து இதை நம்ம இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளணும். சுயசக்தி, அதனாலதான் அவர் சொல்றாரு நான் சுயமா எதுவுமே கிடையாது. பெரிதான சக்தின்னு சொன்னா தேவனை சார்ந்து நிக்கிறதுதான் பெரிதான சக்தி. ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் நம்பி, அவருடைய சித்தத்தை மாத்திரம் நம்பி, அவர் என்ன செய்யறாரோ அதை செய்யணும். வேற எதையும் நீ செஞ்சினா அதுக்கு பேர் என்னது? சுயசக்தி, சுய சித்தம், சுய திட்டம், சுய இஷ்டம். எப்படிலாம் பைபிள்ல ரொம்ப வார்த்தைகள் இருக்கு. சுயமாய் கிரியை செய்தல், சுயமாய் சித்தம் செய்ய, சுய சித்தம் செய்தல், சுய புத்தியை சாருதல், சுய இச்சையின்படி நடத்தல், சுய மகிமையை தேடுதல். இப்படிலாம் பைபிள்ல இருக்கு ரொம்ப வசனம். அதுக்கு வசனம் இப்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. சுயமான திட்டங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். இப்ப நம்ம மேக்சிமம் அப்படித்தான் வச்சிருக்கிறோம். சுயமா ஒரு திட்டத்தை போட்டு அதை கொடுத்துட்டு யார கையெழுத்து போட சொல்றோம் சொல்லுங்க. நாம சில காரியங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஆண்டவரை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் போட்டு கடைசியில இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நம்ம போய் ஆண்டவரே பிதாட்ட என்ன சொல்றான்? உம்முடைய குமாரோட நாமத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், எனக்கு அக்செப்ட் பண்ணு. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் காட்டி நீங்க அந்த ஜபத்தை நீங்க பண்ணி கரெக்டா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உடனே என்ன செய்யும்? ஆமென் என்று திருவுளம் பற்றுவார். அல்ல, சுய சக்தியை விட்டுவிட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு சக்திக்கு நாம் வரணும். இரண்டாவது பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் சொல்வதையும் சம்பத்தையும் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவர் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். அவன் ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. இங்கே சொல்லியிருக்கிறார் அவைகளை அனுபவிக்கும் சக்தி. அடுத்த சக்தி வந்து அனுபவிக்கும் சக்தி. ஒரு சிலருக்கு கத்தர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார், செல்வம் சம்பத்து கணம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். குறைவில்லாமல் அவன் கேட்டதெல்லாம் ஜெபிச்சதெல்லாம் வாஞ்சிச்சதெல்லாம் இச்சித்ததெல்லாம் குறைவில்லாமல் கொடுத்துட்டாரு. ஆனா எதை கொடுக்கலையே? எதை கொடுக்கல? அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கல. எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த தமிழ்ல சொல்லுவான், கை கட்டினது வாய்க்கு எட்டல. அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கலன்னா என்ன பண்றது? நீங்க பாட்டுக்கு சமையல் பண்றீங்க, விதவிதமா சமையல் பண்றீங்க, ஆனா ஒன்னத்தையும் சாப்பிட முடியாது. சுகர் அது இதுன்னு ஏதாவது ஒரு வியாதி ஏதோ ஒரு பலவீனா. அப்ப உங்களுக்கு வந்து என்ன இல்ல? என்ன சக்தி இல்ல? அனுபவிக்கும் சக்தியை தெய்வம் கொடுக்கல. அனுபவிக்கும் சக்தி இருக்கா? ஒரு சிலர் பாவிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க, துன்மார்க்கர்கள் என்ன செய்யறாங்க, சுயமாய் திரிகிற தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோம். நம்ம பாட்டுக்கு கிடைச்சதெல்லாம் சாப்பிடுறோம், கிடைச்சதெல்லாம் குடிக்கிறோம், கிடைச்ச நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்கேயோ போறோம் வர்றோம். அனுபவிக்கணும். காரணம் என்னன்னா கர்த்தர் வந்து அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம அனுபவிச்சிருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் அனுபவிச்சு அனுப்பியிருக்கிறாருன்னு கூட ஒரு சிலர் யோசிக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் ஒன்று எங்களுக்கு தகுதியாகிறாரு. நாங்க போகிற லோகத்துக்கும் நாங்க போகிற சத்தியத்திற்கும் சபைக்கும் இவைகள் என்ன செய்யாது? தகுதியாய் இராது. இந்த உலகத்துல அனுபவிக்க பிறந்தவர்கள் அல்ல. பவுல் சொல்றாரு கிறிஸ்துவுக்காக நீ நல்ல போர் சேவகனா எதை அனுபவி? தீங்கை அனுபவி. அவர் சொல்றார் தீங்கு அனுபவி. அப்பனா இந்த உலகத்துல நாம் தீங்கு அனுபவிச்சாதான் பரலோகத்தில் நாம் மகிமையான காரியங்களை அனுபவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லூக்கா 16:25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு. லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன்
தேய்ச்சபடுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாத்தீங்களா, இங்க இந்த ஐசுரியவான் லாசரு சம்பவத்தை இயேசு சுட்டி காட்டுறார். அவர் சொல்றாரு, பூமியில் இருக்கிற காலத்துல நீ நன்மைகளை அனுபவித்தாய், இப்பொழுது என்ன செய்கிறாய், நீ வேதனைப்படுகிறாய். அவன் தீமைகளை அனுபவித்தான், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். இந்த உலகத்துல நீங்க இந்த காரியங்கள் எல்லாம், உலகத்தில் உள்ள மாம்சீகமான காரியங்களை அனுபவிச்சா பரலோகத்துல அடுத்த கட்ட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைக்கும், வேதனை கிடைக்கும். இந்த உலகத்துல தீமைகளை அனுபவித்தால், கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற தீமைகளை அனுபவித்தால் பரலோக ராஜ்யத்தில் நீங்க என்ன செய்யப்படுவீர்கள், தேற்றப்படுவீர்கள். சரி, நமக்கு இந்த நாட்கள்ல அனுபவிக்கும் சக்தி தேவை. அப்படின்னா என்ன அர்த்தம், அனுபவிக்கணும்னு சொன்னா நீங்க சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவன் கொடுத்ததை அனுபவிச்சுட்டு போனா போதும். பிரசங்கியின் புஸ்தகத்துல நீங்க பாருங்க, இந்த அனுபவிக்கிற காரியத்தை பத்தி பிரசங்கி அழகாக சொல்றாரு. நீ இதை மட்டும் அனுபவிச்சா அது போதுமானதுன்னு சொல்றாரு. பிரசங்கி 5:18, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. பாத்தீங்களா, இந்த உலகத்துல அவனுக்கு கர்த்தர் கொடுத்த நாளெல்லாம் புசிச்சு குடிச்சு தான் சம்பாதிச்சதுல அதை மட்டும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா போறதுதான் அவனுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு பங்கு. ஆண்டவருக்கு உனக்கு கொடுப்பாரு, ஏதோ புசிக்க கொடுப்பாரு, குடிக்க கொடுப்பாரு, ஒரு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாரு, உனக்கு தேவையானதை கொடுப்பாரு. அதை மட்டும் சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு சோத்துறோம், உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், எனக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணு வேண்டாம், பரலோகத்துக்கு போனா போதும். இதே பிரசங்கி சொல்றான், இதே நீதிமொழிகள் எழுதின மனுஷன் சொல்றான், எனக்கு அன்னன்னைக்கு உள்ள படியை அளந்து தந்தா போதுமானதுன்னு சொல்றான். ஏன்னா அதிகமா கிடைக்கிறதுனால கர்த்தர் யாருன்னு சொல்றேன், ஒண்ணுமே இல்லாதனால நான் திருடி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யறேன், வீணாய் வழங்குகிறேன். அதை விட கத்தர் எனக்கு டெய்லி உள்ளதை கொடுத்தா போதும், அதை மட்டும் நான் அனுபவிச்சு கரை சேர்ந்தா போதும்னு சொல்றான். ஆனா ஒரு சிலர் பாருங்க, அனுபவிக்கிறதுக்கு இவங்களுக்கு சக்தி இல்ல, ஆனா ஓடி 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 கூட்டத்துக்கு வர்றதில்ல, ஜபத்துக்கு வர்றதில்ல, ஓடி ஓடி உழைக்கிறான். பிரசங்கின் புஸ்தகம் 4:8. ஒருவன் ஒண்டிக்காரனாய் இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சித்திக்கிறதும் இல்லை, இதுவும் மாயை தீராத தொல்லை. பாத்தீங்களா, ஒண்டிக்காரன் உடனாளி இல்ல, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை, ஆனா என்ன செய்யறானா, எப்படி அவனுக்கு தனியா இருக்கான், அவனுக்கு பிள்ளை இல்லை, சகோதரன் இல்லை, ஆனா இவன் நெஞ்சிட்டு இருக்கான், 24 hours சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான், ஓடுறான், அங்க போறான், இங்க போறான், அதை சம்பாதிக்கிறான், இதை சம்பாதிக்கிறான், இந்த பேங்க்ல போடுறான், அந்த பேங்க்ல போடுறான், கடைசியில் செத்து போறான், அனுபவியாமலே செத்து போறான். யாருக்கு போய் சேருது, அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போடுவான், எங்க அண்ணன் என் தம்பி ஏமா, அவன் மனைவி சொல்லுவா, எங்க அக்கா எங்க தங்கச்சின்னு, அவங்க டீம் எல்லாம் சண்டை போடும், இப்படித்தான் சண்டை போடும். ஆனா இவன் வந்து சேர்த்து வைக்கிறான் பாருங்க, அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவே இல்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் என்ன செய்யல, திருப்தி ஆகிறதும் இல்லை. இல்லாத ஒரு காரியத்துக்காக அலைஞ்சு இருக்கிறது போதுன்னு சமாதானமா இருக்கிறது நமக்கு இல்லையே. இந்த கண்ணில் வந்து குட்டி கண்ணு தான், ஆனா இதுக்கு வந்து ஃபில்னஸ் கிடையாது, நிரம்பி வழியும் தன்மை கிடையாது, அப்படிதானே. அது 8 மணி நேரம் இல்ல, சாகுற வரைக்கும் கூட ஒரு சிலர் கண்ணு செத்தப்பற கூட திறந்து இருக்கு பாத்தீங்களா, மூடமா, மூடுறதுக்கு மனசு கிடையாது. இவங்க போட்டு இழுக்கு இழுத்து இழுத்து மூடி வச்சு பார்ப்பாங்க, அது என்ன செய்யாது, மூடாது. செத்த பிறகு கூட ஒரு சிலருக்கு கண்ணு மூடாது, பார்த்துக்கிட்டே இருப்பான், கண் காண்கிறதுல அவனுக்கு என்ன இல்லை, திருப்தி. அதே மாதிரி செவி கேட்கறதுனால என்ன செய்யறதில்ல, திருப்தி ஆகுறதில்ல. அது கேட்டு எவ்வளவு பேசுங்க கேட்டுட்டே இருக்கு. இவன் தூங்கிட்டான்னு நினைச்சிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க, அவன் படுத்துக்கிட்டே நினைச்சிட்டு எல்லா கதையும் கேட்டுட்டே இருப்பான், அவன் காது திருப்தி ஆகாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி அனுபவிக்கிறோம், நமக்கு அனுபவிக்கும் சக்தி இருக்கா, கத்தர் கொடுத்துருக்கிறாரா? அனுபவிக்கும் சக்தினா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒன்று தீங்கு அனுபவிக்கணும், ரெண்டாவது புசிச்சு குடிச்சு கிடைச்சதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு நீங்க உலக பிரகாரமா அனுபவிக்கணும்னு போனீங்கன்னா இந்த உலகத்துல நீங்க அனுபவிக்கலாம்,
அடுத்த கட்ட வாழ்க்கையில என்ன செய்வீங்க, நீங்க வேதனைப்படுவீர்கள். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரசங்கியில ஐந்தாம் அதிகாரம் சாரி இரண்டாம் அதிகாரத்துல 24 வசனம் பாருங்க. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலாம், அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற நன்மை என்ன தெரியுமா? அதுதான் நன்மை, வேற நன்மை கிடையாது. தேவனிடத்தில் கரத்திலிருந்து வருகிற நன்மை என்ன தெரியுமா? புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிச்சு. அதுல கத்தர் கொடுத்ததுல நீ சாப்பிட்டுக்கலாம், கத்தர் கொடுத்ததுல உடுத்திக்கலாம், கத்தர் கொடுத்த வீட்டுல சந்தோஷமா இருந்துக்கலாம். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் இந்த உலகத்துல நார்மலா அனுபவிக்க கொடுத்த தன்மை. இதை விட்டுட்டு கடன் வாங்கி பெருசா விட கட்டணும், அதை கடன் வாங்கி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், எதுக்கு? ஒரு சில வீடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆன உடனே அவங்க போட்டிருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த ஷோ கேஸ், அந்த ஃபர்னிஷ்டு, இதை பார்த்தீங்கனாலே இதுக்கு அவங்க எத்தனையோ லட்சம் என்ன செய்யறாங்க, செலவழிக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு வீட்டுக்கு போனேன், டிசைனா இருந்துச்சு. என்னன்னு கேட்டேன், இது வந்து இதுக்குன்னு நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். வீட்டில் வந்தா 4 பேர் உட்கார்றதுக்கு போடுறதுக்கு எங்கிருந்து வருது? இங்க வாங்கல, அது அங்க போய் பார்த்துருந்தனா, அதை அப்படியே இம்போர்ட் பண்ணேன். அவ்வளவு அதிகமான விதத்துல நம்ம செய்யறோம். ஆனா இந்த உலகத்துல நம்ம லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்தோம்னா அதுக்கு பைபிள் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அதனாலதான் இந்த உபதேசத்தின்படி நம்ம எளிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் நாம் ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு மகா அலெக்சாண்டரு சாகும்போது சொன்னானா, என் பெட்டியில ரெண்டு சைட்லயும் ஓட்டை போட்டு என் ரெண்டு கையை நெஞ்சிருங்க வெளியே அப்படி வச்சிருங்க. ஏன்னு கேட்டாங்களா எல்லாரும், என்னடா புதுசா தத்துவம் சொல்றானே. அப்ப அவன் சொன்னா, நான் நாட்டுல உலகத்துல ஓரளவு பிடிச்சிட்டேன் சின்ன வயசுலயே, ஆனா நான் போகும்போது எது கொண்டு போல, ஒரு ராஜ்யத்தையும் கொண்டு போல, எல்லாம் பிடிச்சதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவும் போயிடுச்சு, நான் வெறுமையாகி போகிறேன். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கிற, நீ ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பிட முடியாது, நல்லா குடிக்க முடியாது, அப்படித்தானே? தேவன் என்ன சக்தியை கொடுக்கல, என்ன சக்தியை கொடுக்கல, அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கவில்லை. உங்களுக்கு என்ன சக்தி இருக்கு, அனுபவிக்க சக்தி இருக்கா? யோசிச்சு பாருங்க, நமக்கு தேவன் என்ன சக்தி கொடுத்திருக்கிறார். பிரசங்கில சொல்லி இருக்கிறது, கர்த்தர் எல்லாம் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், சம்பத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், அவன் இச்சித்தது ஒன்றும் குறைவில்லாமல் அவனுக்கு கிடைத்தது. எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு கடைசியில் எதை பிடுங்கி விட்டாரு, எல்லாம் பண்ணிட்டு ஃபீஸ் பிடுங்கி விட்டா என்ன வருது, எல்லாம் கொடுத்துட்டு ஃபீஸ் எடுத்து விட்டாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு அனுபவிக்கும் சக்தியே என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா கத்தர், நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா, புசித்து குடித்து கத்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா, இந்த இதுலயே நீங்க ஓட்டத்தை நினைச்சலாம், ஜெயமா முடிக்கலாம். அதுதான் அனுபவிக்கும் சக்தி. அதே நேரத்தில் கத்தருக்காக தீங்க அனுபவிக்கும் சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளணும். வாசிங்க தீமோத்தேயுல, நீயோ நல்ல போர் சேவகனாய் கிறிஸ்துவுக்காக நீ தீங்கை அனுபவி. 2 தீமோத்தேயு 2:3, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி. ஒரு சிலருடைய ஆட்சியில நமக்கு நல்ல அனுபவிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஒவ்வொருத்தர் காலங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால நாம் அதை குறித்து நம்ம சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் 24:3, கணம் பொருந்திய ஃபெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதானமும் சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறோம். எத்தனை பேர் சமாதானத்தை அனுபவிக்கிறோம் பாசிங்க? கணம் பொருந்திய ஃபெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் பாத்தீங்களா? நம்ம வந்து சமாதானத்தை அனுபவிக்கிறோமா, அனுபவிக்கிறோமா? ஒரு மனைவி, ஒரு புருஷன், ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, நாலு பிள்ளை, ஒரு அம்மா அப்பா, இப்படிதான் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். ஒரு அமைப்பு அப்படித்தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. இதுக்குள்ள நம்ம சமாதானத்தை அனுபவிக்கிறோமா இல்ல சௌக்கியத்தை அனுபவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க,
அனுபவிக்கும் சக்தினா சமாதானத்தை அனுபவிக்கணும். உலகத்தை அனுபவிக்கிறது இல்ல, பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது உலக பிரகாரமா குடிச்சு கிடிச்சு வெறிச்சு மாம்சீகமா சுத்துறது இல்ல, இல்ல லக்ஸூரியஸ் லைஃப்ல போறது இல்ல. எதை அனுபவிக்கணும்? இந்த சபை இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரே என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், அந்த சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோமா டெய்லி? அந்த அனுபவிக்கும் சக்தி நமக்கு இருக்கா? ரெண்டாவது சௌக்கியம், ஆண்டவற்றிருந்து வருகிறதான சுகம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுக் கொள்கிறேன். நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் சொல்றார். அப்ப நமக்குள்ள ஒரு சௌக்கியம், ஒரு நல்ல ஒரு சுகம் அனுபவிக்கிறோமா இந்த மார்க்கத்துல? இயேசுவின் நாமத்தில் உள்ளதான சர்வாங்க சுகம் நம்மால் அனுபவிக்க முடிகிறதா? அனுபவிக்கும் சக்தி இருக்கா? சுயசக்தியில் இருக்கிற மனுஷனுக்கு இதை அனுபவிக்க முடியாது. நாம் தேவனுடைய பெரிதான சக்தியை அனுபவிக்க வேண்டிய காலம் இதுதான். ஆனால் அப்படினால அனுபவிக்கும் சக்தியை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். சமாதானத்தை அனுபவிக்கிற சக்தி, அடுத்து சௌக்கியத்தை அனுபவிக்கிற சக்தி, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தீங்கை அனுபவிக்கும் சக்தி, நம்ம சம்பாதிக்கிறதுல புசிச்சு குடிச்சு அதுல சந்தோஷமா இருக்கிற அனுபவிக்கிற ஒரு சக்தி, இதெல்லாம் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அனுபவிக்கும் தன்மைகள். மூன்றாவதாக முதலாம் கொரிந்தியர் 12:10 வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். அபிஷேகத்துல வரங்கள்னு ஒரு போர்ஷன் இருக்கு, ஆவியினாலே அந்த வரங்கள் கிரியை செய்யும், ஆவியின் அனுக்கிரகம் என்று பெயர் போகுது. அதுல ஞானத்தை போதிக்கும் வசனம், அது ஒரு கிஃப்ட். அறிவை உணர்த்த வசனம், அது ஒரு கிஃப்ட். அடுத்ததாக விசுவாசம் ஒரு கிஃப்ட், குணமாக்கும் தன்மை ஒரு கிஃப்ட், தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஒரு கிஃப்ட், பகுத்தறிதல் ஒரு கிஃப்ட், பற்பல பாஷைகள் வியாக்கியானம் இதெல்லாம் ஒரு கிஃப்ட். அதே மாதிரி ஒரு தன்மை என்னது? அற்புதங்களை செய்யும் சக்தி. இது வந்து இதுக்கு வந்து ஒரு பாஸ்டர் இல்லாவிட்ட பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. அபிஷேகம் இருந்தா உனக்குள்ள இருந்து இந்த அற்புதம் செய்யும் சக்தி என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அற்புதங்கிறது முடியாததை முடிய வைப்பது, நடக்காததை நடக்க வைப்பது. இப்படி நடக்குமா? நடக்கும். நடக்காதே நடக்கும் சொல்றதுக்கு பேர் தான் என்னது? அற்புதம். மனித சக்திக்கு அப்பாற்பட்டு தெய்வம் இறங்கி ஒரு கிரியை செய்கிற ஒரு வேலை தான் என்னது? அற்புதம். அப்படி அந்த அற்புதம் நடக்கணும்னா முதலாவது நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கணும், ரெண்டாவது பரிசுத்தம் பண்ணணும். அபிஷேகமும் தனிப்பட்ட லைஃப்ல ஹோலினஸும் இருந்தா எது நடக்கும்? அற்புதம் நடக்கும். நீங்க இங்க படிச்சு பாத்தீங்கன்னா 12:10 அபிஷேகத்தினாலதான் இந்த அற்புதம் நடக்குது, அற்புதம் செய்யும் சக்தி உண்டாகுது. யோசுவாவின் புஸ்தகம் 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அபிஷேகமும் பரிசுத்தமும், பரிசுத்த ஆவியும் நம்மோடு கூட நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல பரிசுத்தமும் இணைஞ்சிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிளியர் ஆயிட்டா என்ன வந்துடும்? லைட்டு எரிஞ்சிடும். நாம பரிசுத்தமாக இருந்து சரியான அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்தா எது நடக்கும்? அற்புதம் நடக்கும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கோளாறா இருந்தா எது நடக்காது? அற்புதம் நடக்காது. அற்புதம் செய்யும் சக்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எலிசாவை பாருங்க, அற்புதங்களை சும்மா ஃப்ரீயா செய்யறாங்க. எலியா செஞ்சதை காட்டிலும் எலியா செய்த அற்புதம் எத்தனைதே? டபுள் ரெட்டிப்பான வரம். அவன் ஒருத்தனை எழுப்பினா இவன் ரெண்டு பேரை எழுப்புவான், அவன் 10 பேரை கொண்டானா இவன் 20 பேரை கொள்வான். ஒரே வார்த்தை தான். அந்த சால்வை எடுத்து இந்த சைட்ல இருந்து யோர்தானை கடந்து வந்த மனுஷன் இந்த சால்வை எடுத்து இங்க அடிச்சவனே இந்த யோர்தானை இப்படி நெஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சு, அதுல இருந்து இந்த சைடு வந்துட்டான். இப்ப அவனை வந்து பரியாசம் பண்றாங்க. அவன் அதை பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது, அவன் அற்புதங்களை செய்யக்கூடியவனாய் மாறிட்டான். அவனுக்குள்ள இருந்து தேவனுடைய வல்லமை விளங்க ஆரம்பித்து விட்டது. அதனால இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். சரியான விதத்துல
நாம் முன்னேறி போக வேண்டியது அவசியம். ரெட்டிப்பான வரம் நமக்கு இந்த நாட்கள்ல அவசியப்படுகிறது. நமக்கு எப்படி இருக்கா? ரெட்டிப்பான வரம் இருக்கா? அற்புதம் செய்யும் சக்தி இருக்கா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா அற்புதம் செய்யும் சக்தி யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட இருக்கு, அதனால அந்த ஆளை என்ன செய்யணும்? தேடு, தேடி 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 தேடி. எங்க போறோம்? ஒரு ஊழியக்காரரா போறோம், காணிக்க கொடுக்கறோம், லெட்டர் கொடுக்கறோம், போஸ்ட் கார்டு போடுறோம், அப்படி இப்படின்னு தெரிச்சிருவா அலையிறோம். எங்க இருக்குது? கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு எங்க சுத்திட்டு வரோம்? கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு எதுக்கு சுத்திட்டு வரோம்? நெய்க்கு சுத்திட்டே வரோம். நீ முழங்களை போடு, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கொடியேற்றட்டும், உனக்குள்ளேயே அற்புதங்கள் நடக்கும். நடக்காதா? நிச்சயமா நடக்கும். உன்னுடைய முழங்கால் கரெக்டா இருந்தா அதான் சொன்னல, பரிசுத்த ஆவியும் பரிசுத்தமும், ஜீவியத்துல பரிசுத்தமும் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த மூன்றாவது பகுதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றுட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்கும், எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடியும். வேற ஒண்ணும் இல்ல. தானியல் எடுத்துக்காங்க, பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக்குவோம். தானியலுடைய லைஃப்ல பரிசுத்தம் அப்படி தராசுல, சுமுத்திரையான தராசுல என்ன செய்யலாம்? நிறுத்து பார்க்கலாம். மாமுசமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவனவன், மாம்சமா இருக்கிற ஜனங்களோடு, அதனால மற்றவங்கெல்லாம் பேச மாட்டான், சிரிக்க மாட்டான், உட்கார மாட்டான், சாப்பிட மாட்டான் அப்படி சொல்லல. மாமிசம் அவனுக்குள்ள என்னது? மாம்சத்தின் கிரியை கிடையாது. அந்த ஜோசியக்காரன் சொல்றான், ராஜாவே நீர் கேட்கிற கேள்வி அரிதா இருக்கிறது, இதை ஒருத்தன் பதில் சொல்லணும்னா மாம்சமா இருக்கிறவளோட அவன் என்ன செய்யக்கூடாது? வாசம் பண்ணாத ஒரு தேவனா இருந்தாதான் அதை சொல்ல முடியும். அது யாரு? அது யாரு தான்? தானியல் தான். அவனை குற்றம் சுமத்துறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, முடியல. ஒன்று, அப்ப அவனுடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் இருந்தது. ரெண்டாவது, அந்த ராஜா வந்து சொல்றான், உனக்குள்ளே வெளிச்சத்தின் ஆவியும் தேவர்களின் ஆவியும் இருக்கிறது நான் உன்னை குறித்து என்ன செய்தேன்? கேள்விப்பட்டேன். ஆனபடியினால் உன்னாலே கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். காரியமே ஆகல, காரியம் ஆகிறதுக்கு முன்னாலே அவன் வந்து சொன்ன வார்த்தை என்ன? உன்னாலே கூடும் என்று நான் நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். தானியேல் 5:16. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷ்ட ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். உன்னை குறித்து நான் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், வெளிச்சத்தின் ஆவி உனக்குள்ள இருக்கு, இன்னென்ன காரியங்கள்லாம் உனக்கு இல்ல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். 16, உன்னாலே கூடும் என்று நான் உன்னை குறித்து என்ன செய்தேன்? 16, பொருளை வெளிப்படுத்தவும் கருக்களானதை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து, உன்னாலே கூடும் என்று நான் கேள்விப்பட்டேன். உன்னாலே கூடும். பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனாலே எல்லாம் ஆகும்னு புரஜாதிகாரனை சொல்லுவான். அதனால மூணாவது சக்தி, அற்புதங்களை செய்யும் சக்தி. அடுத்ததாக எஸ்ரா 2:69 இல்லையா? அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். கொடுக்கும் சக்தி. இங்க சொல்லியிருக்கிற சக்தி என்ன? தங்கள் சக்திக்கு தக்கதாக கொடுத்தார்கள். கொடுக்கும் சக்தி. நமக்கு வந்து இந்த கொடுக்கிற சக்தி தேவை. நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம்? என்ன கொடுக்கிறோம்? ஏசு என்ன கொடுத்தாரு? ஏசு தன் ஜீவனையே கொடுத்தார். அவருக்கு அந்த கொடுக்கும் சக்தி இருந்தது. பிதா தன்னுடைய குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில், பிதா குமாரனை கொடுக்கும் சக்தி அவருக்கு இருந்துச்சு. குமாரனுக்கு தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுக்கும் சக்தி இருந்தது. நம்ம கொடுக்கிறோமா? நம்ம எவ்வளவு கொடுப்போம்? ஆனா பெற்றோர்களுக்கு, இயேசுவின் பெற்றோர்களுக்கு பாருங்க, கொடுக்கிற சக்தி ரொம்ப குறைவு. ஆனா இயேசுக்கு கொடுக்கும் சக்தி அதிகம். லேவிய ராகமத்தில் ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா வசதி உள்ளவன் ஒரு காளை ஒரு ஆட்டுக்கடை எதையாவது பலியிடலாம். வசதி இல்லாதவன் அட்லீஸ்ட் எதையாவது பலியிடணும். என்ன செய்யணும்? ரெண்டு புறா குஞ்சியாவது பலியிடணும். ஒரு குழந்தை பிறந்தா அப்படி செய்யணும். லேவிய ராகமம் 5:7. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால்
அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறாக்குஞ்சிகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் பதினோராம் வசனத்திலே இது இருக்கு. இதெல்லாமே ஒரு இது வந்து பலிக்கும் அதுதான், குழந்தை பிறந்தாலும் இதே பிரமாணம் தான். ஒருத்தன் தவறு செஞ்சிட்டாலும் எதையாவது ஒண்ணு செலுத்தணும், அப்படி செலுத்த முடியாத பட்சத்துல அவன் குழந்தை பிறந்தாலும் இதே காரியத்தை தான் என்ன செய்யணும், செய்யணும். அதாவது ஏழைகள் செய்யக்கூடிய ஒரு காணிக்கைன்னு சொல்லுகிறது என்னது, ஒரு ரெண்டு புறா குஞ்சு, ஏதாவது ஒண்ணு அவன் செலுத்தி ஆகணும். லூக்கா எழுதின சுவிசேஷம், இயேசுவின் அம்மா அப்பாவுக்கு இந்த வசதி இல்லை, அப்படினால அவங்க புறா குஞ்சு தான் செலுத்தினதாக பைபிள் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 22 வசனமா 23 வசனம், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பிரசுத்தமான 24 கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஒரு ஜோடு காட்டுப்புறா, அப்படி இல்லைன்னா என்னது, இரண்டு புறா குஞ்சு, எதையாவது ஒண்ண செலுத்துறதுக்காக அவங்க அங்க கடந்து வந்தாங்க. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, அந்த சக்தி அவங்களுக்கு இல்ல. ஒரு கடாவை செலுத்தக்கூடிய, ஒரு காளையை செலுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இல்ல, பெற்றோருக்கு இல்ல. ஆனா இயேசுவுக்கு தன் ஜீவனையே கொடுக்கும் சக்தி இருந்தது. நமக்கு மற்றவங்களுக்காக என்ன கொடுக்கிறோம், கொடுக்கும் சக்தி இருக்கா? அந்த ஏழை விதவை என்ன செஞ்சாலாம், தனக்கு இருக்கிற ஜீவனுக்கு இருந்ததையும் என்ன செஞ்சிட்டாவா, போட்டுட்டா. ஒரு துட்டுக்கு சமானமான ரெண்டு காசு எப்படி இருக்கும் பாருங்க, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம். 1 Samuel 29:14 தாவீது சொல்றார், இப்படி கொடுப்பதற்கு நானும் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். 1 Samuel 29:14 இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். கொடுக்கிறதற்கு திராணி உண்டாகணும், அதான் சக்தி. கொடுக்கும் சக்தி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். கொடுக்கிற ஒரு சிந்தை நமக்கு வேணும், கொடுக்கும் தன்மை நமக்கு தன்மை வேணும். 17 வசனத்துல பாத்தீங்கன்னா, இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன், அதான் அவனுடைய அறிக்கை. அடுத்த வசனத்தில் சொல்றான், இந்த சிந்தை இந்த நினைவு எங்களுடைய ஜனங்களுக்கு என்றைக்கும் காத்தருளும். கொடுக்கும் சக்தி நமக்கு தேவை. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு எல்லாம் பணக்காரங்க, அவங்க கொடுக்கறாங்க, அதை பத்தி பேச்ச கிடையாது. பணம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கொடுக்கறாங்கிறதெல்லாம் பேச்ச கிடையாது. அந்த ஒண்ணுமில்லாத விதவை கொடுத்ததுதான் எங்க வந்துருச்சு பைபிள்ல, பணக்காரன் கொடுத்ததுக்கு அளவே இல்லை பாத்தீங்களா. அவன் தன் ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து போட்டான், அவ்வளவுதான். ஆனா இந்த பெண் கொடுத்ததான காசு கரெக்டா நெஞ்சிருக்கு, நோட்ல அக்கௌண்ட்ல வந்துருச்சு. அதுல வந்து பணம் முக்கியம் அல்ல, அந்த ரெண்டு துட்டு, ஒரு துட்டு ரெண்டு காசுங்கிறது முக்கியம் இல்ல. தன் ஜீவனத்துக்குரியதை கொடுத்தாளுங்கிறது தான் என்னது, கணக்குல சேருது. அந்த கொஞ்சத்துல நம்ம எப்படி கொடுக்கறோங்கிறத கர்த்தர் பாக்குறார். கொடுக்கும் சக்தி இருக்கா, எத்தனை பேருக்கு இருக்கும் கொடுக்கும் சக்தி இருக்கா? என்னெல்லாமோ சக்தி இருக்கு, கொடுக்கிற சக்தி இருக்கா? நம்மில் அநேகர் கொடுக்கும் தன்மை இல்லை. உலக பிரகாரமான கதைகளை படிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுக்கிறாங்க வள்ளல்கள். நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நாம் என்ன கொடுக்கிறோம், தாவீது கொடுத்தான் பாருங்க, தாவீது கொடுத்தத கணக்கிலேயே சேர்க்க முடியாது. சாலமோன் கொடுத்தது கணக்கிலேயே சேர்க்க முடியாது. சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளிக்கு மதிப்பே கிடையாது, வெள்ளிக்கு என்ன கிடையாது, அப்படி பைபிள் இருக்கு. சாலமோனுடைய நாட்களில் வெள்ளியை அவன் மதிக்கவில்லை, அது குப்பை மாதிரி கிடந்துச்சு. அந்த அளவு அவன் கொடுத்தான். நம்ம கொடுக்கிறோமா? இயேசு சொன்னாரு, ரெண்டு அங்கி இருந்தா ஒரு அங்கியை கொடுத்துருன்னு. அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் 400 சாரி இருக்கு, 40 சாரி இருக்கு, கொடுத்துருவீங்களா? கொடுப்போம். அதுல எதெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு உட்காந்து விரிச்சு பார்த்து, எத்தனை தையல், ஒரு தையல்னா வச்சுக்கலாம், கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படித்தானே கொடுக்குறோம். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா,
உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன செய்யணும்? நான் சென்னையில் ஊழியம் செஞ்சேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பர்த்டேக்கு பிள்ளைகளை கூட்டு வருவாங்க. அந்த பிள்ளை எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் போட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸோடைய பிட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து கோயிலில் வச்சு ஜெபிச்சுட்டு இதை ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. தன்னை நேசி தாம் பிள்ளைய எப்படி நேசிக்கிறாங்களோ அதே போல ஏதாவது ஒரு ஏழைக்கு இந்த பிள்ளை இந்த ட்ரெஸ் என்ன செய்யணும் கொடுக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தேவனை அறிகிற அறிவில் உள்ள டிஃப்ரெண்ட். புரியுது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? தாம் பிள்ளைக்கு 1500 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தா அதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸோ இல்லாவிட்டா அதே துணியோ வாங்கி பர்த்டேக்கு வந்து ஜெபிக்கும் போது காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு எதையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க, இந்த ட்ரெஸ் துணியும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாராவது ஏழை பிள்ளைகளுக்கு இதை கொடுங்க, என் பிள்ளை மாதிரி இன்னொன்று என்ன செய்யட்டும் அனுபவிக்கட்டும். நம்ம அப்படி செய்வோமா? அது பூசணம் புத்து. இந்த கிபியோனியர் கொண்டு வந்தாங்க பாருங்க, பூசணம் புத்ததான எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நாங்கள் புறப்படும் போது சூடாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கே, அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபாரின்காரன் நம்ம கடைகளில் வந்து இந்த வடையை பார்த்துட்டு வாட் இஸ் தீஸ்ன்னு சொன்னாங்க, அவனுக்கு உடனே வடையை கொடுத்தாங்களாம். வடையை கொடுத்து அது இழுத்த உடனே ரிசன் அப்படி நூல் நூலாக வந்துருச்சான். அவன் கேட்டானா எப்படி இந்த நூலை உள்ளே வச்சாங்கன்னு கேட்டானா. ஆனால் அது அது என்ன நடந்தது, அது ஊசி போன வடை. அவன் அப்படியே பார்த்துட்டு எப்படியா இப்படி ஒரு நம்ம எவ்வளவோ டெக்னிக்கலா ஃபாரின்ல என்னெல்லாமோ பண்றோம், வடைக்குள்ள இவ்வளவு நூலை அதுவும் இவ்வளவு அட்டகாசமா செஞ்சு வச்சிருக்கானு. அவனுக்கு அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது இது என்னது, இது கெட்டு போன வடை. இதுதான் நம்ம ஆளுங்க செய்ய முடியும். இதை கொடுத்தா கத்தர் பார்ப்பாரு, ஓஹோ இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை அதை எனக்கே செய்தான்னு ஜட்ஜ்மெண்ட்ல. அன்னைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட்ல பாதி வரை எங்க போறாங்க, நரகத்தை நோக்கி போறாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் பரலாம் பரலாம்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான், அங்க போன உடனே தான் தெரியும் சரி நம்ம செஞ்சதுக்கு எங்க தான் போகணும், நரகத்துக்கு நம்மளே போயிடலான்னு போயிடுவோம். நம்ம எப்படி கொடுக்கறோம், கொடுக்கும் சக்தி இருக்கு. தமிழ்ல சொல்லுவான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீ கொடுக்கிற சக்தி உனக்கு தேவை. அவர் அங்க சொல்லி இருக்கிறது எஸ்ரால கொடுக்கும் சக்தி, தங்கள் சக்திக்கு தக்கதாய் கொடுத்தார்கள். என்ன சொல்ல போனா மேசிடோனியன் சர்ச்சு அதாவது மக்கதோனியா சபையை பார்த்தீங்கன்னா தங்கள் சக்திக்கும் மிஞ்சி கொடுத்தார்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள். அவங்களுடைய கொடுத்துங்கிறது வித்தியாசமானது. அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா எப்படி கொடுப்பாங்க, அவங்க வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. எங்க இருக்கு மக்கதோனியா சபையை? 2 கொரிந்தியர் 8:2 நான் அப்போஸ்தல சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர் 8:2 அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அடுத்த வசனம், மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய். தங்கள் சக்திக்கு தக்கதாகவும் அடுத்து தங்கள் சக்திக்கு மிஞ்சியும் கொடுக்க, அதான் அந்த அளவு அந்த ஜனங்களுக்கு ஒரு சக்தி இருந்துச்சு. ஒருத்தனை பார்த்துட்டா கொடுக்குறாங்க அது அவனுக்கு போதலை, உடனே சரி நமக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அவனுக்கு நெஞ்சிருவோம் கொடுத்துருவோம். அப்படியே அவங்க அந்த அளவு கொடிய தருத்திரம், ஆனாலும் சரி அவனாவது நல்லா இருக்கட்டும், அந்த அளவு அவங்க மைண்ட் மெச்சூரிட்டி ஆயிருந்துச்சு. அந்த சர்ச்சில் உள்ள ஜனங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் சக்தி இருந்தது. நமக்கு கொடுக்கும் சக்தி இருக்கா? அனுபவிக்கும் சக்தி இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கு என்ன பண்ணுறது, வியாதி என்ன பண்ணுறது, பலவீனம் இப்படி ஆகி போச்சு வாழ்க்கை, அனுபவிக்கும் சக்தி இல்லைன்னு அழுதுகிட்டு இருக்கான். நீ முதல்ல கொடுக்கும் சக்திக்கு வா. அடுத்ததாக நெகேமியா 5:8 நெகேமியா 5:8 அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில், எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கையில், மீட்கும் சக்தி, கொடுக்கும் சக்தி, அடுத்து என்னது மீட்கும் சக்தி. ஒருத்த வந்து சாக்கடையில் விழுந்துட்டான், இல்ல அக்னியில் விழுந்துட்டான், இல்ல எதிரியோ சிக்கிட்டான், அவனே நம்ம என்ன செய்யணும், மீட்பு பணின்னு சொல்லுவாங்க, அவனை என்ன செய்யணும், மீட்கணும். அந்த சக்தி நமக்கு தேவை, நமக்கு இருக்கா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கண்மலையில நம்முடைய காலை என்ன செய்யணும் உறுதிப்படுத்தாதான் சேற்றில் இருக்கிற மனுஷன் என்ன செய்ய முடியும்,
தூக்க முடியும். நாம போய் சேர்த்துக்குள்ள விழுந்துட்டா அவன் என்ன செய்ய முடியாது? தூக்க முடியாது. அதனாலதான் இந்த விஷயத்துல பின்மாறிட்டான் பின்மாறிட்டான் பின்மாறிட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தனை விட்டுறக்கூடாது. அப்படி பின்மாறினது சகஜம். ஆனா பின்மாறி போனவனே தூக்குறதுக்கு நமக்கு சக்தி இருக்கா? சக்தி நீங்க பெறணும், அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்க தெளிந்து அவன் கண்ணுக்கு நீங்க தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிலிருந்து விடுவிக்கப்படும்படி நாம் அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க. பிசாசின் கண்ணியில சிலர் பிடிபட்டுறாங்க, அவங்களை மீட்கிற சக்தி நமக்கு இருக்கா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ விழுந்துட்டானா, சரி சரி அப்படிமா விழுந்துட்டானா, அவனை யார் தூக்கி விடுறது? மீட்கும் சக்தி யாரு? ஒரு வீட்டை தீ பிடிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம போய் என்ன செய்யறோம்? ஏதாவது மீட்கிறோமா? பவுல் சொல்லுகிறார், ஒருவன் பின்வாங்கி போவானால் என் மனம் எரியாது இருக்குமா? யாக்கோபு 5:19-20 சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகும் போது மோசம் போகும்போது அவனை திருப்பணும், தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து ஒரு ஆத்மாவை திருப்புகிறவன். நம்ம அப்படி செய்யறோமா? நம்ம நிச்சயமா அதை செய்யணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நாம் இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருந்து இப்படிப்பட்ட ஜனங்களை மீட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த நாட்களில் அவர்களை மீட்காவிட்டால் தேவனுக்கு முன்னால் நம்ம எப்படி போய் நிற்க முடியும்? யூதா 22:22 அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. பாத்தீங்களா, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து என்ன செய்யணும்? இழுத்து விடணும். ஒருத்தர் அக்னியில் விழுந்துட்டானா அவனை போய் ஐயோ சோத்திரம் சோத்திரம் எல்லாம் போறதில்ல, மீட்கும் சக்தி இருக்கணும். நீ போய் அவன் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். ஏசாயா 43 என்ன சொல்லி இருக்கிறது? உன் ஜீவனுக்கிடாக ஜனங்களை தருவேன், மீட்கும் பொருளாக நமக்கு பதிலாக ஜனங்கள் வரணும். 43:4 நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நாம் இந்த நாட்கள்ல நமக்கு பதிலாக ஜனங்களை மீட்கணும், ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? மீட்கணும். இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருளா என்ன செஞ்சாரு? ஒப்பு கொடுத்தார். நமக்கு மீட்கிறது ஒண்ணுமே தெரியல. யோபுனுடைய புத்தகத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, யோபு 33:24 அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். மீட்கும் பொருள். அவன் அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காத படிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். விழுந்து போன மனுஷ மார்க்க மனுஷ சமுதாயத்தை தூக்கி எடுக்கும் முடியாக இயேசு கிறிஸ்து தன்னையே என்ன செஞ்சார்? மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்தார். நம்ம மீட்கிறோமா? எத்தனை பேரை நீங்க மீட்டிருப்பீங்க? பாவத்தில் இருக்கிறவங்களை, பின்மாறி போனவங்களை, கத்தரை விட்டு விலகினவர்களை, அக்னியில சிக்கி கொண்டவர்களை, மார்க்கத்திலிருந்து தப்பி போனவர்களே, எத்தனை பேரை நீங்க மீட்கும் பொருளாக உங்களுக்கு பதிலாக அவங்களை கொண்டு வந்திருப்பீங்க? எஸ்தர் சொல்றா, நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? சாகுறேன்னு சொல்லி அந்த ஜனத்துக்காக மீட்கும் பொருளாய் தன்னை உபவாசத்துக்கு ஒப்பு கொடுத்தாள். நம்ம இப்படி செய்ய முடியுமா? செய்யறோமா? யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை பேர் மீட்கும் பொருளாக நம்மை சமர்ப்பிப்போம்? ஊழியங்கிறது மீட்பு பணி. புதிய ஏற்பாட்டு ஊழியங்கிறது புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து செய்த மீட்பு பணியில குறைவானது, கொஞ்சம் கேப் இருக்கு. அதை நிறைவேற்றுகிறது தான் இந்த 144,000 ஊழியருடைய வேலை. ஏன் இப்ப பாடுகள் பிரச்சனைகள் கேக்குறீங்களா? இயேசுவின் பாடுகள்ல ஒரு போர்ஷன் கொஞ்சம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சத்தியம், இயேசு பூர்ணப்பட்டார்,
அவருடைய பாடுகளிலே ஒரு போர்ஷன் இருக்கு, தெரியுமா? கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து பட்ட உபத்திரவங்கள்ல, ஒரு ஆள் பட்ட உபத்திரவத்துல குறைவானது ஒண்ணு இருக்கு, அந்த குறைவானதை எவ்வளவு பேர் நிறைவேற்றாங்க? அந்த சின்ன கேப்ப நிறைவேற்றுறது எத்தனை பேரு? 144,000 ஊழியர்கள் நிறைவேற்றுறாங்க. அவங்கவுங்க சரீரத்துல அந்த வேதனை, உபாதைகள், பாடுகள், கஷ்டங்கள், மனவேதனைகள் எல்லாவற்றையும் சகிக்கிறாங்க. அவங்க மீட்கும் பொருளாக தங்களை என்ன செய்கிறார்கள்? ஒப்பு கொடுக்கிறார்கள். மீட்கும் பொருள்னா ஒரு ஆளுக்காக மீட்கும் பொருள். இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு, நாம் வந்து இந்த உலகத்துல ஒரு அந்நியர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். இந்த சபைக்கோ இந்த சத்தியத்துக்கோ பரிசுத்தத்துக்கோ நமக்கு என்ன கிடையாது, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா நம்மை அவர் சொந்தமாக்கி கொண்டு நமக்காக மீட்கும் பொருளாக செயல்படுகிறார். அதுக்கு ஒரு இது சொல்றேன். ரூத்து, நகோமி ரெண்டு பேரும் மோவாப் தேசத்திலிருந்து இங்க வந்துட்டாங்க, வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்தா நகோமியுடைய சொத்து முழுசும் போயிடுச்சு. அத இப்போ மீட்கிறதுக்கு ஆளும் இல்ல, எடுக்கிறதுக்கு ஆளும் இல்ல, எல்லாமே மற்றவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இப்ப அதை மீட்கணும். யார் இறங்கி வந்தா? யார் இறங்கி வந்தா? போவாஸ் இறங்கி வர்றான். அங்க மீட்டுக் கொள்ளும், மீட்டுக் கொள்ளும் தான் அந்த வார்த்தைகள் வருகிறது. ரூத்து 4:6. அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நானே சுதந்திரத்தை கொடுக்காதபடி கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீ மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். அதாவது ரெண்டு பேர் நிக்கிறாங்க, சுதந்திரவாளி. ஒரு ஆள் வந்து நெருங்கிய சுதந்திரவாளி, இன்னொருத்தர் தூரத்தில் உள்ள சுதந்திரவாளி. ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இப்போ அந்த பொருள் எல்லாம் மீட்கிறதா இருந்தா யாரையும் சேர்த்து விவாகம் பண்ணணும். ரூத்த விவாகம் பண்ணாதான் எல்லாமே ஓகே. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த சுதந்திரவாளி சொத்து மட்டும்தான் கிடைக்கும். உடனே நான் மீட்டுக்கிறேன்னு வந்துட்டான். இங்க வந்து நெருங்கி நின்ன உடனே போவாஸ் எதை சொல்றான்? நீ சொத்து மட்டும் மீட்க கூடாது, யாரையும் சேர்த்து கல்யாணம் கட்டணும், ரூத்தையும் விவாகம் பண்ணணும். அவன் சொன்னான், ஐயோ எனக்கு அந்த வேலையே வேண்டாம், நீயே பண்ணிக்கொண்டு செருப்பு கழட்டி போட்டு போயே போயிட்டான். மீட்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அந்த காலத்துல எது அடையாளம்? செருப்பை கலச்சி போடுவார்கள். அடுத்த வசனம், அதோட அவன் கலத்தி போட்டு போயிட்டான். உடனேதான் போவாஸ் சொத்தையும் மீட்டான், அந்த மோவாபிய பெண்ணையும் தன்னுடைய மனைவியாக எடுத்துக்கொண்டான். இதுதான் இயேசு நமக்கு செய்யறது. நம்முடைய இந்த உலக காரியங்களையும் அவர் மீட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து சபையில கொண்டு வந்து ரட்சித்து எல்லாம் செய்யறாரு. நம்மையே சொந்த மனைவியாக, மனவாட்டியாக என்ன செய்கிறாரு? மீட்டுக் கொள்ளுகிறார். இதுதான் மீட்கும் சக்தி. அடுத்ததாக சங்கீதம் 89:19. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் சக்தியும் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்தீர். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? சகாயம் செய்யும் சக்தி. இது அபிஷேகத்துடைய ஒரு போர்ஷன் தான். சகாயம் செய்யும் சக்தி. மற்றவங்களுக்கு நீங்க சகாயம் செய்யணும், இறக்கம் செய்யணும், கண்டிப்பு செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சகாயம் செய்யும் சக்தி. இது இருக்கா? நம்ம எத்தனை பேருக்கு சகாயம் பண்றோம், அனுக்கிரகம் பண்றோம், ஒத்தாசை பண்றோம்? இது வந்து சாதாரணமா கிடைக்காது. மற்றவங்களுக்கு யாருமே, மற்றவங்களுக்கு மற்றவங்க உதவி செய்யறது ரொம்ப முடியாத காரியம். இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? கிருபாசனத்தண்டையில சேர்ற மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசனமாகிய கிறிஸ்துவண்டை நீங்கள் நெருங்க நெருங்க தான் உங்களுக்கு என்ன சக்தி கிடைக்கும்? சகாயம் செய்யும் சக்தி கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்யும் சக்தி கிடைக்கும். மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் சக்தி கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா
அவன் ஏன் இப்படி செஞ்சான், அவன் அப்படிலாம் செய்ய முடியாது, அதெல்லாம் சரியில்லை, இது நியாயம் இல்லை, இது அப்படி கிடையாது, இப்படி கிடையாது. நம்முடைய அறிவு எதிர்த்தாமல் என்ன நம்ம பயங்கரமா செயின்ட் மாதிரியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மாதிரியும் பேசுவோம், அது இவன் இப்படி செஞ்சான் அதனால செய்ய முடியாது, இது இப்படி செஞ்சான் அதனால செய்ய முடியாது, இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா கிருபாசன தண்டிக்கு போனவனுக்கு என்ன செய்ய முடியும், எந்த மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும், சகாயம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து கிருபாசனம் ஆனப்படினால்தான் அவர் எந்த மனுஷனுக்கும் அவர் என்ன செஞ்சாரு, சகாயம் செஞ்சார். உங்களுக்கு அந்த சக்தி இருக்கா, மொத்தமா சக்தி, சக்தினா என்ன, இந்த சக்தி இந்த பலன் எல்லாம் இருக்கா, சகாயம் செய்யும் சக்தி. கடைசியாக முடிக்கிறேன், நன்மை செய்யும் சக்தி. எரேமியா 10:5. அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாது மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது வந்து விக்கிரகத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. விக்கிரகங்களை பார்த்து சொல்றாரு, அது பனையை போல உயரமா இருக்கும், பேசாது, நடக்காது, அதை சுமக்கணும், அதுக்கு என்ன சக்தி கிடையாது, நன்மை செய்யும் சக்தி கிடையாது. நம்முடைய தேவன் யாரு, விக்கிரகமா இல்ல, அவர் தேவாதி தேவன், அவருக்கு வந்து நன்மை செய்யும் சக்தி இருக்கு. நமக்கு நன்மை செய்யற சக்தி இருக்கா, நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கே நம்ம தீமை செய்யறோம். இந்த பாம்பை வளர்த்தா பாம்பு கடைசியில் என்ன செய்யும், என்ன சொல்லுங்க, பாம்பு என்ன செய்யுது கடைசிய, வளர்த்தவனையே கொட்டியது. அதே மாதிரி வளர்த்த கடா எங்க செய்ய என்ன செய்யுது, மார்பில் பாயுது. தமிழ்ல சொல்லுவான், உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றான். இது உலகம், அதனால தான் இயேசு சொன்னார், தீமையை நீங்கள் என்ன செய்யாங்க, தீமையினால சந்திக்காதீங்க, தீமையில தீமையை நன்மையினால, ரோமர்ல சொல்லி தீமையை நன்மையினால் வெல்லு. எப்படி ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்ய முடியும், நன்மை செய்யறதா நம்மிடத்துல இல்லையே. ரோமர் 7:7, நன்மை செய்ய என்னிடத்தில் விருப்பம் உண்டு, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. வாசிங்க 18:7, 7:18. அப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. பாத்தீங்களா, அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அப்ப நன்மை நம்முடைய சரீரத்துல, இந்த ஜென்ம சரீரத்துல, ஜென்ம வாழ்க்கையில நன்மை கிடையாது. நன்மை நம்ம செய்யணும்னு சொன்னா அது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு மட்டும்தான் செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும். இல்லாவிட்டா நாம் விக்கிரகம் போல உட்கார்ந்துருப்போம். விக்கிரகத்துக்கு எதை செய்ய முடியாது, நன்மை செய்யும் சக்தி கிடையாது. அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு மட்டும்தான் நன்மை செய்யும் சக்தி இருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38. வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் வல்ல பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த மாம்ச சரீரத்துல நன்மை வாசம் பண்ணாது. அப்படி நன்மை வாசம் பண்ணணும், நம்ம நன்மை செய்யணும்னு சொன்னா சரியான பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ள இருந்தாதான் நாம் தீமையை நன்மையினால் என்ன செய்வோம், ஜெயிப்போம். அப்பதான் நமக்கு யாரு விரோதமா, நமக்கு என்னென்ன விரோதம் எவன் செஞ்சாலும் நம்ம இடத்துல இருந்து எது வராது, தீமையே வராது. தீமையை முற்றில் நம்ம விட்டு வேரோடு பிடுங்கப்பட்டு விடும். தீமையின் பிரமாணம் இந்த சரீரத்துல இருக்காது, நமக்குள்ள நன்மை செய்யும் சக்தி வந்து தங்கும். அதுதான் பரிசுத்த ஆவி. சரியான ஒரு அபிஷேகத்துக்கு நம்ம வரும்பொழுது, வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது, நாமோ இயேசுவோ நன்மை செய்யணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் வரணும். அதனால தான் இயேசுவை பத்தி சொல்லியிருக்கு, நன்மை செய்கிறவரா எவர் சுற்றி திரிந்தார். அவங்க சிலுவையில் அறையறாங்கன்னு தெரியும், அறைய போறாங்கன்னு தெரியும், ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு, ஒரு காணானிய ஸ்திரீ வந்து என் பிள்ளைக்கு உதவி செய்யுங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் காணாமல் போன யாருக்கே வந்திருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் வந்தேன், இவங்களை தேடிதான் வந்தேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஜனங்கள் தான் அவர் என்ன செய்ய போது, சிலுவையில அறையுது. அதே ஜனத்துக்கே அவர் நன்மை செய்தார். உங்களுக்கு விரோதமா தீமை செய்யறவங்களுக்கு நீங்க நன்மை செய்யற சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். நமக்கு இந்த பெரிதான சக்தி தேவை. தேவனுடைய பெரிதான சக்திங்கிறது அற்ப மந்திரவாதம் அல்ல, கர்த்தருக்காக ஜீவிப்பது பெரிதான சக்தி.
ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்வது ஒரு பெரிதான சக்தி. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய பெரிதான சக்தி என்பது நன்மை செய்கிற ஜீவியம், சகாயம் செய்யும் ஜீவியம், மற்றவர்களை மீட்கும் ஜீவியம், கொடுக்கும் ஜீவியம், அற்புதங்களை செய்யும் ஜீவியம். எத்தனை பேர் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள்? கண்களை மூடுவோம், சில நிமிடங்கள் முழங்கால் படிடுவோம். கர்த்தாவே, உம்முடைய சக்தியை எனக்கு தாரியும். பரிசுத்தம் என்கிற ஒரு சக்தியை தாரும், சமாதானத்தை அனுபவிக்கும் சக்தியை தாரும், சௌக்கியத்தை அனுபவிக்கும் சக்தியை தாரும். இந்த உலக வாக்கை கொஞ்ச காலம், இதில் நீ தேவனுக்காக அற்புதங்களை செய்வாயாக. சரியான அபிஷேகமும் சரியான பரிசுத்தமும், பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியும் இணையும் பொழுது அற்புதங்களை உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் நடப்பிப்பார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். யோர்தான் ரெண்டாக பிளந்தது, ஆசாரியர்கள் கால் வைத்த போது யோர்தான் ரெண்டாக பிளந்தது, ஆயிரக்கணக்கான அடி ரெண்டாக பிளந்தது. ஒரு அடியில் ரெண்டு அடி அல்ல, ஒரு ஆள் ரெண்டால் போறதில்ல. அந்த பெட்டியிலிருந்து 2000 முழம் தள்ளி ஜனங்கள் போகக்கூடிய அளவுல கர்த்தர் வழியை திறந்தார். அற்புதம் நடக்கும் பிரியமானவர்கள். பரிசுத்தத்தின் அடிப்படையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்திலும் அற்புதம் நடக்கும். எந்த சக்தி இல்லையோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தாவை மீட்கும் சக்தியை தாரும், சகாயம் செய்யும் சக்தியை தாரும், கொடுக்கும் சக்தியை தாரும், நன்மை செய்யும் சக்தியை தாரும், அற்புதம் செய்யும் சக்தியை தாரும், சமாதானத்தை அனுபவிக்கும் சக்தியை தாரும், சக்தியை சௌக்கியத்தை அனுபவிக்கும் சக்தியை தாரும். உன்னதத்தின் சக்தி உண்மையில் இறங்கட்டும், சர்வ வல்லமையுள்ள சக்தி இறங்கட்டும். நான் இவ்வளவு நேரம் சொன்ன வார்த்தைகள்ல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பெற்றுக் கொள்ளுங்கள். வாயை திறந்து கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய ஆவி நம்ம மேல் இறங்கட்டும். கர்த்தாவே, யார் என்ன தீமை செய்தாலும் நன்மை செய்யும் சக்தி எனக்கு தாரும், பாவத்திலும் சாபத்திலும் அழிந்து கிடக்கிற ஜனங்களை மீட்கும் சக்தியை தாரும், மற்றவர்களுக்கு ஒத்தாசை சகாயம் செய்யும் சக்தியை தாரும், தேவைப்பட்டால் என் ஜீவனையே கொடுக்கும் சக்தி தாரும். தீபாலாக்கா தீராபாக்கா தீராபாக்கா திரா. 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, 1 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, 1 நிமிஷம் அபிஷேகம் இறங்கட்டும், 1 நிமிஷம் நீங்கள் நிரப்பப்பட்டு திரும்பி செல்லுங்க. இப்படி ஒரு சக்தி இருக்குமானால் அந்த சக்தி உங்களை என்னை நிரப்பட்டும். சுய சக்தியை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, தேவனுடைய சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Oh, Rabba Kati, Rabba Kati, Rabba Kati, Rabba Kati. Amen. Amen. Tandidu manu dinam kirubai vallamayum ennaye ummodu nadakka.
எனக்கு பிடிச்ச வசனம், சகாயம் செய்யும் சக்தியை ஒருவன் மேல் அதை வைத்தார்னு இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்துல முழங்கால நிக்கிற எல்லார் மேலும் இந்த சக்தியை தேவன் வைக்கணும். கொடுக்கும் சக்தியை, மீட்கும் சக்தியை, அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. சகாயம் செய்யும் சக்தியை அவர் ஒரு சௌரியவான் மேல் வைத்தார். ஆமென். இந்த கூட்டத்துல முழங்கால நிக்கிற ஒவ்வொருவர் மேலும் சகாயம் செய்யும் சக்தியை கர்த்தர் வைக்கட்டும். ஹல்லேலூயா. மீட்கும் சக்தியை வைக்கட்டும். நன்மை செய்யும் சக்தியை வைக்கட்டும். அற்புதங்களை செய்யும் சக்தியை வைக்கட்டும். கொடுக்கும் சக்தியை வைக்கட்டும். அனுபவிக்கும் சக்தியை வைக்கட்டும். எத்தனை பேர் மேல அந்த சக்தியை வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அந்தவரே என் மேல் அந்த சக்தியை வையும். ஒரு நிமிஷம் சங்கீதம் 89:19 மட்டும் வாசிங்க. முழங்கல் நிப்போம். சங்கீதம் 89:19. அவர் சகாயம் செய்யும். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்கதாக சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. சகாயம் செய்யும் சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்தார். இங்க முழங்கால் நிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சௌரியவான்கள். ஆமென். ஒவ்வொருவர் மேலும் இப்ப மீட்கும் சக்தி. ஆமென். அற்புதங்களை செய்யும் சக்தி. ஆமென். கொடுக்கும் சக்தி. நன்மை செய்யும் சக்தி. ஆமென். இப்பொழுதே கர்த்தர் வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. புரிஷம் அம்பின ஹாரியான மானா ரகபஹானா. ஆமென். ஹெக்ரி விலேச்சலம் திராரிய. ஆமென். 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 ஹே டபக்கர சக்தியினால் ஒரு விசயம் நிறைத்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.